ஹாய் எவ்ரிவான் எல்லாருக்கும் வணக்கம் என்னடா ஒரு நாளும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பிக் பாஸ் பிக்சர் வந்து இந்த சேனலில் தெரியுதேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க நேற்று வந்து எயிட்டி செவன்த்து டே எபிசோடு வந்து நான் பார்த்தேன் அதில் அந்த பிக்பாஸில் கலந்துக்கிட்டு இருக்க இந்த சிவானியோட அம்மா வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை பார்த்ததுலேருந்து எனக்கு அதே ஞாபகமாகவே இருந்துச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே உங்களோட கமெண்ட்டையும் தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இது ஒரு சின்ன ரிவ்யூ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு சொல்ல தேவையில்ல இடையில இடையில் என்றைக்காவது ஒரு நாள் பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து நேத்தோட எபிசோடை போய் பாருங்கள் யாருக்கெல்லாம் சிவானியை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு விருந்து மாதிரி இருந்திருக்கும் அவங்க அம்மா வந்து பேசுகிறது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கேட்க வேண்டியதாக அவங்க அம்மா கேட்குறாங்க சிவானி அம்மா வரும்போதே பயங்கர கோபமாக வந்தாங்க அவங்க பொண்ணு வந்து அவங்கள கட்டிப்பிடிக்கிறத கூட அவங்களால ஏற்றுக்க முடியாத அந்தளவுக்கு கோபம் அவங்க கண்ணில் தெரிஞ்சது அவங்க கட்டி பிடிக்கும்போது இவங்க விலைக்கு விடுறதும் உன் கூட நான் தனியாக பேசணும்னு சொல்லி தனியாக கூப்பிட்டுட்டு போகிறதும் அப்பப்பா பார்க்குறவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு போய் அந்த சோஃபாவில் ஓரமாக வந்து உட்காந்துட்டாங்க ரெண்டு பேரும் அவங்க கேட்ட முதல் கேள்வி அவங்க பொண்ணை பார்த்து நீ எதுக்குடி வந்த அப்படிங்கிறது தான் நீ எதுக்கு வந்த இங்கே நீ வந்து என்ன இருக்கிற அவர் பின்னாடி சுற்றுறது மட்டும்தான் உன்னோடய வேலையாக உனக்குன்னு இண்டிவிஜுவல் தாட்ஸ் கிடையாதா நீ தனியாகவே விளையாட மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணம்னான்னு பேசிட்டாங்க அந்த பொண்ணை அழுகும்போது நமக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு இந்த மாதிரி உள்ள ஒரு பிளாட்ஃபார்மில் போயிட்டு அவங்க அந்த பொண்ணை சரமாரியாக பேசுனது வந்து ஒரு பக்கம் அவங்க கேட்குறது நியாயமாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் தான் பொண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் போய் திட்டிகிட்ருக்காங்களேங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த பையன் வந்து நான் லவ் வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ மட்டும் அப்படியே தலையை ஆட்டிக்கிற நீயும் ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ஜோடி நம்பர் ஒன்றுக்கா வந்த ஆரி ப்ரோ சொல்கிறாங்க கமல் சார் சொல்கிறாங்க இண்டிவிஜுவலாக விளையாடுங்க இண்டிவிஜுவலாக விளையாடுங்கன்னு நீ இதான் உன்னோடய இண்டிவிஜுவல் விளையாட்டா உன் மூளையை பயன்படுத்தி நீ எதுவுமே விளையாட மாட்டியா நான் ஒன்றுமே பார்க்கல நீ என்ன தான் செஞ்ச எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சது உள்ளே நீ என்ன தான் பண்ணிகிட்டு இருந்த இதை தவிர அப்பப்பா அம்மானா சும்மா வாங்குற ரேஞ்சில் வந்து பொண்ணை பேசிட்டு போயிட்டாங்க பார்க்காதவங்க நேத்தோடய எபிசோடை பாருங்கள் கண்டிப்பாக